சாராயத்துக்கு பாருக்கு லைசன்ஸ் எடுக்கிறது. உண்மையில் ஒரு படித்த மக்களை நாங்கள் தெரிவு செய்து நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பினது, மக்களுக்குரிய அரசியல் தீர்வுகளை பெற்று கதைச்சி மக்கள்கிட்ட பொருளாதார ரீதியில் இருக்கிற இடைஞ்சல் செலவெல்லாம் கதைச்சி எதுங்கள் மக்களுக்கு ஒரு சாதகமான பதிலை பெற்று தந்து மக்கள் வாழக்கூடிய வழியை செய்ய வேண்டதுக்காக தான் அதை நாங்கள் தெரிவு செய்கிறோம். நீங்கள் சிதறண்டு போய் நிற்கிறதால தான் பேரம் பேசலாமல் நிற்கிறீங்க. இப்போ ஒருமித்து நின்று போய் நீங்கள் ஜனாதிபதி கைக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு குறைஞ்சபட்சம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும். வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களிட பிரச்சனையில் நாங்களோட சுவமான முறையில் பேசி தீர்க்க வேணும். அவர்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் என்ன இருக்குது, மீன் வளங்கள், பொருளாதார பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகளை இப்போ நாங்கள் தீர்த்து கொண்டு அப்போ அதுதான் இந்த வடகிழக்கில் இந்த எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகள் இந்த பழமையான கட்சிகள் விட்ட தவறுகள் இதுதான். மக்களுக்கு ஒன்றும் தெரியப்படுத்துகிற இல்லை, மக்களை கண்டுகொள்கிற இல்லை. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருந்துச்சுன்னா போய் கொழும்பு போயிருக்கு. ரெண்டு கோடி 25 லட்சம் மக்கள் இருக்க நாடு இது. அந்த மக்கள் தீர்மானிக்கிறது தான் ஜனாதிபதி செய்யலாம். தாயகத்தின் உள்ளூர் உற்பத்தியாளர்களை தேடி பயணப்படுகிற நமது ஊர்வாசனை நிகழ்ச்சியால் இம்முறை சாவகச்சேரி சந்தை பகுதியில் இருந்து சந்தை நிலவரங்களோடு தாயகத்தில் களைகட்டி இருக்கிற தேர்தல் நிலவரங்கள் தொடர்பிலும் அழைத்து வருகிறோம். நாங்கள் சாவகச்சேரி சந்தை தேங்காய் சந்தைக்கு வந்து இன்னும் 6 வருஷம் ஆகுது எனக்கு. அப்போ நாங்கள் வந்த காலத்தில் இந்த தேங்காயின் விலைகள் இப்படி போனதில்லை. இப்போ போன ஆண்டு அதுக்கு முதல் ஆண்டுகளில் வந்து வெப்பத்தன்மை அதிகரிப்பு மழை இல்லாத காரணத்தால் தேங்காயின் வீழ்ச்சி உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால் இப்போ தேங்காய் வந்து இப்போ பெரிய தேங்காயில் 150 160 என்ற அளவுக்கு 100 ரூபாய்க்கு மேலே தேங்காய் போய்கொண்டு இருக்குது. தேங்காய் வந்து இப்போ எல்லா ஊர்களும் இப்போ தென்மராஜியை பொறுத்தளவில் தென்மராஜியில் இருக்கிற அனைத்து ஊர்களும் கொடியாமல் மட்டும் சிறைச்சாலை எல்லா இடத்துலும் இங்கே தேங்காய் வரும். இப்போ இங்கே வரும்போது சகல வியாபாரிகளும் இங்கே வந்து தேங்காய் கொள்முதல் செய்து போயிடும். இப்போ இங்கேருந்து இப்போ குருநாகல் மாவட்ட அளவுக்கு டீசல் கிலோவுக்கு ஏற்ற ஆக்களும் இருக்குது, எக்ஸ்போர்ட் ஏற்ற ஆக்களும் இருக்குது. நாங்கள் வந்து சில்லறை வியாபாரிகள், நாங்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கு தேங்காய் வியாபாரம் செய்கிறார்கள். இந்த வாழ்வாதார பிரச்சனையில் எங்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனையில் விலைவாசிகளால் எங்களோட வியாபாரங்கள் வந்து மிகவும் கடினமாக தான் போய்கொண்டு இருக்குது. ஆனால் அதிகம் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை போய் இருக்கிறோம். மற்ற நாட்டன்ற ரீதியில் இல்லை லட்சன்ற ரீதியில் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் 6 இதுக்கு 396 பேர் வேட்பாளர்கள் போட்டியிடணும். அப்போ அதற்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு வசனம் என்னென்னு சொன்னால் 6 பேர் தான் வெளில போகிறீங்க, 390 பேரும் தோக்கப்படும். அப்போ அந்த 390 பேரில் இன்று வரைக்குள்ளே தெரிஞ்சிருக்கும் தங்களோட வெற்றி வாய்ப்புகள் இருக்குதா இல்லையான்னு இருக்கல. அப்போ வந்து அரசியல் நாகரிகத்தில் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால் 100 ஆளுக்கு கையை காட்டி போட்டு அவை விலகி கொள்ளலாம். அவள் விலகி கொள்ளும் போது அந்த ஓட்டுகள் சிறப்படாது. மற்ற இடத்துல வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டே ஆகும், ஒருத்தரும் ஓட்டு போடாமல் ஒதுங்கக்கூடாது. மக்கள் 6 இருந்தாலும் 6க்கு போடணுமோ அதே வேண்டிய விருப்பத்துக்கு ஓட்டு போட்டே ஆகணும். மற்ற இந்த இவ்வளோ ஒரு அந்த 390 பேரும் ஒரு செய்ய வேண்டிய வேலை தார்மீக கடமை உண்டு இருக்கவைக்கு தாங்கள் விலகி கொள்வது இந்த வரைக்கும் நல்லது. மற்ற மொழியில் இப்போ நாங்கள் ஓட்டு போடுறோம், ஆனால் புதிய ஒரு மாற்றத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அது 6க்கு போட்டவொன்று நாங்கள் இப்போ தேர்தல் கமிஷன் சட்டக்கூட்டங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்லலாம், ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் நேற்றியோட முடிஞ்சு. அப்போ மாற்றத்தை கொண்டு வருவோம், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற ஜனாதிபதியோட புதிய மாற்றத்துக்கு புதிய இளைஞர்கள் வந்து இப்போ இருக்கிற எங்களுடைய ஜனாதிபதியும் ஒரு நல்ல ஒரு ஊழல் ஒழிப்பு திட்டத்தோடு வந்திருக்கிறார். அவரோட சேர்ந்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.
நான் இந்த மார்க்கெட்டில் தேங்காய் வியாபாரம் தான் செய்கிறேன். என்னென்ற காலமாக பிஸ்னஸ் தான் செய்கிறேன். 52 வருஷமாக என்னுடைய தொழிலே வியாபாரம் தான். அடுத்து நீங்கள் இப்போ வந்து இப்போத்திய சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கத்தில் என்ன பேர் போட்டிடணும். ஒரு கணக்கு வழக்கில்லை. ஒரு 400-500 கட்சி வேண்டும், 1000 வேட்பாளர் வேண்டும், எத்தனை பேர் கேட்டு போட்டிடணும். ஆனால் நாங்களும் எங்களோட வயசு கட்டின வயசில் சாதாரணமாக ஒரு 5-6 தசாப்த காலமாக இந்த அரசியல் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நாங்கள் கண்டிருப்போம். அப்போ நாங்கள் கூடுதலாக ஒரு தமிழ் மக்கள் என்ற ரீதியில் வடகிழக்கில், நாங்கள் வடக்கு, வடகிழக்கில் தமிழ் மக்கள் ரீதியில் பொதுவாக நாங்களோட கூட்டமைப்பண்டு எங்களுக்கு ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சி தான் எங்களுக்கு ஒரு பலமான கட்சி என்று நாங்கள் இவ்வளோ காலம் கை கொடுத்துருந்த நாங்கள். இடையில் ஒரு காலத்தில் ஒரு 3 தசாப்த காலமாக போராட்ட காலம் நடந்தது. அந்த போராட்டத்தில் வேறொரு தலைமை தாங்கினபடியால் அது ஒரு வழியில், அந்த போராட்ட வழியில் நாங்கள் அதில் ஈடுபட்டோம். அது முடிஞ்ச பிற்பாடு அதெல்லாம் பிறகு கூப்பிட்டு கதைச்சி ஒரு தீர்மானம் எடுத்து எல்லாரும் ஒரு குடையங்குகளை நீங்கள் இருந்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களை பாதுகாத்து மக்களுக்குரிய இதில் பெற்றுக் கொடுக்க சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கலாம். அந்த ரீதியில் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தவர்கள். இப்போ நின்றால் எங்களோட கூட்டமைப்பு காராக்கள் வந்து எல்லாரும் வந்து மக்களை மறந்துட்டார்கள். பொதுவாக சொல்லப்போனால் ஒரு 90% அவர்கள் மக்களை மறந்துட்டு அவங்க பதவிகளும் பணமும் இப்போ தற்சமயம் அவர்கள் எதிர்பார்க்கறது முதல் பணம், எல்லாம் பதவி, எல்லாம் பதவி, பதவி பதவி அப்புறம் பணம், ரெண்டையுமே எதிர்பார்த்த நோக்கத்தில் தான் இன்றைக்காக பாராளுமன்றம் செல்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும், இருந்தும் இருக்கணும். இருந்திருந்தால் இப்போ தான் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு சாடையாக எங்களோட தமிழ் மக்களோட கட்சி எழுப்பிட்டு நாங்கள் அறிஞ்ச ரீதியில் பார்த்தா காசு வாங்குறது, சாராயத்துக்கு பாருக்கு லைசன்ஸ் எடுக்கிறது. உண்மையில் ஒரு படித்த மக்களை நாங்கள் தெரிவு செய்து நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பினது மக்களுக்குரிய அரசியல் தீர்வுகளை பெற்று கதைச்சி மக்கள்கிட்ட பொருளாதார ரீதியில் இருக்கிற இடைஞ்சல் செலவெல்லாம் கதைச்சி எதுங்கள் மக்களுக்கு ஒரு சாதகமான பதிலை பெற்றுத்தந்து மக்கள் வாழக்கூடிய வழியை செய்ய வேண்டதுக்காகத்தான் அதை நாங்கள் தெரிவு செய்கிறோம். தெரிவு செய்தால் ஒப்புனா கலப்பே இவரெண்டாலும் எந்த நேரம் எந்த இடத்திலே எப்பவும் வரலாம், இவரும் வரலாம். ஆனால் நாங்கள் பாதிக்காத பாமர மக்களாக இருக்கலாம், நாங்கள் சாதாரண வியாபாரியாக இருக்கலாம், அவருக்கு பெரிய லோயர்களாக இருக்கலாம், சட்டத்திறனியாக இருக்கலாம், பொய்ய மெய்யண்டு மெய்ய பொய்யன்னு சொல்கிற பேசுகிறவர்களாக இருக்கலாம். நாங்கள் ஓப்பனாக கதைக்கிறேன், மறைமுகமாக கதைக்க வேண்டிய அவசியம், மறைமுகமாக கதைக்கின்ற பேசாமல் இருக்கலாம். இப்படி இல்லாமல் அவங்க தொழில்துறைகள் அப்போ அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் தெரிவு செய்தது போல் தெரிவு செய்திருந்தாலும் எங்களுக்கு நல்லது செய்திருவாங்க பார்த்தோம். ஒரு படித்த மனுஷர்கள் ஒரு பண்பாக மக்கள் மத்தியில் மக்களுக்கு சேவை செய்ய வந்த சேவை செய்யணும் எதிர்பார்த்த நாங்கள். அவர்கள் செய்ய வந்ததெல்லாம் வந்து பணத்துக்கும் அவங்க பதவிக்கும் தான், வேறு காரணம் கொண்டு போய் இப்போ பாருங்கள். சாதாரணமாக முந்தி தமிழ் கூட்டமைப்புன்னு சொன்னால் 21 சீட் இருந்தது, அப்புறம் 18 சீட் இருந்தது, 16 சீட் இருந்தது, 5-6 வந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு 5 சீட்டு 6 சீட்டுக்கு அடிபடினா கடைசியாக 2 சீட் கிடைக்குமோன்ற கூட எங்களுக்கு ஒரு சந்தேகம். அதே நேரத்தில் நாங்கள் இந்த முறை நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். நாங்கள் என்று சொன்னால் எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் என்று சொன்னால் நான் தனிப்பட்ட முறையின்படி நாங்களும் எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறோம். நாங்கள் இந்த அரசியல் ரீதியில் வந்து இப்போ எல்லாம் இந்த முறை தூக்கறிகிறதாக தீர்மானிச்சிருக்கிறோம். அதே வேறு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நாங்கள் இந்த முறை அரசியல் கட்சியில் வந்து அனுரகுமர திசநாயக்காவுக்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வோட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வடக்கு கிழக்கில் வாக்குகள் குறைஞ்சி விழுந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு அவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த முறையும் போடுவோம். இந்த முறை போன முறை போட்டதை விட எப்படியும் ஒரு 10-20 மடங்கு கூட தான் இந்த ஓட் சுழும். நாங்கள் அறிஞ்ச அளவில், நாங்கள்லாம் தெரிஞ்ச அளவில், பார்த்த அளவில் ஒவ்வொருத்தருமே தாங்கள் தாங்கள் அன்றோக மசானாக்கு போடுவோம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு குழுவாக வெளிப்படையாக இல்லாமல் குழுவாக நான் ஒருத்தவை சந்தித்து காய்ச்சது தான் ஒரு 300 ஓட்ஸ் சேர்த்து வச்சுக்கேன் சித்தப்பா அவருக்கேன்னு சொல்லி. அவர் ஒரு படித்த மனுஷன், அவர் அரசியலில் முந்தி மேடையில் பேசுகிறவர் போகிறவர், என்னுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு ஆள் இயக்கம் இருந்த காலங்கள்லேயே ஒரு பேச்சாளர். அவர்கிட்ட நான் சந்தித்து போன இடத்துல என்னை கூப்பிட்டு வச்சவர், கூப்பிட்டு கதைச்ச இடத்துல அதுவும் நீண்ட காலம் இல்லை, இப்போ ஒரு 2 டேஸுக்கு முதல். பேர் சேர்த்திருக்கிறோம். நாங்களும் இந்த முறைவையெல்லாம் தூக்கறிஞ்சிட்டு அனுரகுமார திசநாயகாவுக்கு தான் வாக்கு நாங்கள் அளிக்கிற தீர்மானிச்சிருக்கு. என்ன காரணம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த
அரசியல் ரீதியில் பேசுகிறது, அந்த 13+13 அது இது 13 இது எல்லாத்தையும் தூக்கி வைங்க ஒரு பக்கம். 13வது திருத்த சட்டம் 13+ இந்தியன் ராணுவம் 87ஆம் ஆண்டு 87-க்கும் 24-க்கும் எத்தனை வருஷம், 3 தசாப்த காலம் கொஞ்சம் பேசி முடிக்கல. இனியும் அப்போ பேசி எங்களுக்கு தரப்போயினும் இதெல்லாம் சும்மா பம்மாத்து விளையாட்டுகள், மீன் பழங்கள் அதுகள் இதில் ஒரு மினிஸ்டர்லாம் இங்கே இருந்தார்கள், மினிஸ்டர் வந்த பழம் இந்த பழம் இந்தியாவில் வந்து ஒரு சாதாரண படிக்காத மக்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு எல்லையில் ஒருத்தருக்கு கட்டுப்பாடு இருக்கு. அப்போ அவர்கள் இங்கே வந்து பிடித்தால் ஏலும், நாங்கள் போய் எங்கே பிடிச்சா தான் முடியாதான், இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இப்போ அந்த மினிஸ்டர் சொல்கிறார், இப்போ சுண்டி கொண்டு அன்றைக்கு நான் ஓப்பனாக கிடைக்க, அவர் தான் கழிச்சதாக கிடைக்கிறேன், அவர் சுண்டி கொண்டு சொல்கிறார், எனக்குழு எனக்கு ஒரு 5-6 சீட் தந்துடுங்க, உங்களுக்கு 1.5 வருஷத்தில் பிரச்சனை முடிக்கிறேன். நெத்தலி வந்து ஒரு நெத்தலி இருக்குது 1200 ரூபாய்க்கு இருக்குது, மற்ற இன்னொன்று இருக்குது 1400 ரூபா, மற்ற இன்னொரு கொஞ்சம் பெரிய நெத்தலி இருக்குது 1600 ரூபா, பேரையல் வந்து 2500, 2500 ரூபாய்க்கு உள்ள சின்ன சைஸ்களை பொறுத்து இருக்குது, சூடை வந்து 1200 அப்படி போகுது, மற்ற இந்த கருவாடு வந்து 1200 ரூபா ஒரு கிலோ, மற்ற இப்படி திருக்கியல் வந்து 1/2 கிலோ 250, மாசிப்போத்தில் 2100 ரூபா, இது வந்து 1000 ரூபா, இது வந்து 400 ரூபா, இது 550. இப்போ அவர் வந்திருக்கிற நேரம் ஒவ்வொருவனுடைய ஒரு குடிமகன்ற தலையில் 65%க்குமான கடன் தொல்லையில் மாட்டப்பட்டிருக்குது. அவர் இனி அந்த அதை அவர் மெல்ல மெல்லமாக நகர்த்தி அதுக்கு நாங்கள் இங்கேருந்து எங்களோட புதுசாக வர இளைஞர்கள் அவரோட வந்து கதைக்கு பேசணும், அதாவது ஒளிவு மறைவில்லாமல் இப்போ தாங்கள் என்ன அங்கே என்ன கதைக்கிறோம்னு மக்களுக்கு தெரியாமல் தெரியப்படுத்தக்கூடாது, மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்களையும் வந்து இப்போ கொடுக்க போகிற ஆட்களுக்கும் ஒரு 5 ஆண்டு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்குறது. இனிமேல் வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லி நாங்கள் இந்த நிரந்தரமான இது இல்லை என்று நாங்கள் எல்லாமே அனுபவிச்சிட்டோம். இப்போ தெற்கில் சிங்கள மக்கள் என்னத்தை கண்டார்களோ அதே ஒரு நிலைமை தான் நெஞ்ச வடக்கு கிழக்குலையும் வந்திருக்கு. அப்போ அந்த மாற்றத்தை நாங்கள் சிந்தித்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது, சிந்தித்து செயலாற்றி உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும், அதாவது ஒரு களவு பொய் இல்லாதவ ஊழல் இல்லாத ஆக்களை நல்ல ஒரு மக்களை ஒரு ஆக்களை தேர்ந்தெடுத்து பேரம் பேசுங்க, ஒன்றா நின்றீங்கன்றா பேரம் பேசலாம், நீங்கள் சிதறண்டு போய் நிற்கிறதால தான் பேரம் பேசலாமல் நிற்கிறீங்க. இப்போ ஒருமித்து நின்று போய் நீங்கள் ஜனாதிபதியை கைக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு குறைஞ்சபட்சம் செய்ய வேண்டிய ஒரு நிற்பந்தத்துக்கு தள்ளப்படும், அப்படி இல்லைனா ஒரு இந்தியாவோட ஒரே பலமாக போய் இந்தியாவிலேயும் பேசலாம், இது 10 பேராக போய் நின்று கொண்டு போய் ஒன்றுமே செய்து கொள்ளல. அப்போ அதுதான் இந்த வடகிழக்கில் இந்த எங்கள்ட தமிழ் அரசியல் கட்சிகள் இந்த பழமையான கட்சிகள் விட்ட தவறுகள் இதுதான், மக்களுக்கு ஒன்றும் தெரியப்படுத்துகிற இல்லை, மக்களை கண்டுகொள்கிற இல்லை. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுன்னுச்சுன்னா போய் கொழும்பு போயிருக்கு, கொழும்பு போனால் பேருந்து அவை தங்கள் இந்த வெயிலுக்கு இந்த முகங்கரத்து போச்சு கை காலையெல்லாம் சொல்லிட்டு அவை வந்து தாய்லாந்து இங்கே ஒரு நாட்டுக்கெல்லாம் போய் தங்களை ப்ரொசஸ் பண்ணிக்கொண்டு கொழும்புலேயே வாழுங்க, இங்கே இங்கே நடக்கிறத பற்றி வாக்குறுதியை கொடுத்துட்டு அப்படியே போக வேண்டியது. இனிமேல் அந்த நிலப்பாடு இல்லாமல் வார புதியவர்கள் இந்த பிள்ளையை விடாமல் அவர் சரியான முறையில் செய்வார்கள்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் மாற்றத்துக்கு தயாராக இருக்கோம். இவ்வளவு காலம் இருந்து இங்க பிரச்சனை முடிக்காது, இப்போ 1.5 வருஷம் வந்து சும்மா கேட்டு திரும்பி நீங்க பாராளுமன்றம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக தானே கேட்குறீங்க, இவ்வளவு காலம் என்ன செய்த நீங்க இந்த டிப்போல இருக்கிற பஸ்ஸுகளை கொண்டு கடல்ல போட்டுட்டு
மீன் வளர்த்து மீன் குஞ்சு இனப்பெருக்கத்துக்குன்னு சொல்லி பஸ்ஸில் போட்டு எங்களுக்கு நினைச்சா ஒரு சிரிப்பாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் நாங்களும் வாகனம் வச்சுருக்கிறோம் எங்களுக்கும் தெரியாதுன்ட்டு இல்லை எங்களை பக்கத்து தண்ணி சாதாரண ஒரு உப்புத்தன்மையான தண்ணி அதில் கழுவுறதே இல்லை வாகனம் ஏன்னா கழுவினா உப்பி போடும் கடல் பிடிச்சி கடலுக்கு கொண்டே பஸ்ஸை கொண்டே போட்டால் இத்தனை வருட காலத்துக்கு அது இந்த வலியுடி இருக்கும் அந்த வலியுகேஷன் எவ்வளோ காலம் ஒரு ஒன் இயர் கூட இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் ஒரு ஒன் இயருக்குள்ள இவ்வளோ காசை செலவழித்து இந்த பஸ் டிப்போவில் இருக்கிற பஸ்ஸுகளை கொண்டு இந்த கொண்டு பாதிகளை கொண்டு கடலில் போட்டுட்டு மீன் குஞ்சுகளோட மீனை உற்பத்தி செய்து மீனில் உற்பத்தியை பெருக்கிறேன்னு சொல்கிறது வந்து எனக்கு எந்த ஒன்றும் விளங்கலை இதில் சம்திங் ராங் இதுலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமென்றது நாங்கள் கருதுகிறோம் இது உற்பத்தி பெருக்கிறதுக்காக இருக்காது இதுலேயே ஏதோ வேற ஒரு வழியாக இருக்குமெண்டுங்க மற்றபடி இதில் உற்பத்தி பெருக்கணும் கடலில் கொண்டே பஸ்ஸை போடுவாங்க நாங்கள் இது என்ன புதுசாக இருக்குது ஆகவே இதுகளெல்லாம் போட்டும் ஏன்னா நாங்கள் எப்படியாக இருந்தாலும் அனுரகுமார சேனாவுக்கு தான் போட் பண்ணுறது அவரை தான் நாங்கள் பலமாக்கணும் என்னென்று சொன்னால் அதான் அந்த ஒரு ஜனாதிபதியாக வந்து இப்போ ஒரு 35-40 நாளைக்குள்ளே தான் இருக்கிறேன் இன்றைக்கு எத்தனையோ படித்த மக்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிற படித்த மக்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம் இல்லை ஆளுங்கட்சியில் இருந்திருக்கலாம் இல்லை பழைய ஜனாதிபதியாக இருக்கலாம் எத்தனையோ ஜனாதிபதி பழைய ஆக்கள் இருக்கலாம் எத்தனையோ எம்பி மேலே இருக்கலாம் கதைக்கிறார்கள் என்ன உண்மையில் ஒரு படித்த மனுஷர்கள் நாங்கள் படியாதவர்கள் எங்களுக்கே பார்க்க தெரியுது ஒரு இந்த ஆட்சியை கைப்பற்றி ஒரு 30-35 நாளைக்குள்ளே எல்லாத்தையும் செய்ய முடியுமென்று சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு ஒரு விஷயத்தை பேசி கதைக்கணும்னு சொன்னால் இத்தனை வருட காலம் சொல்லி மில்லியன் இல்லை இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு அவர் இப்போ ஜனாதிபதியும் ஒரு 30-35-40 நாள் உடனடியாக பாராளுமன்றத்தையும் கூட்டின எலெக்ஷனை வச்சு என்ன காரணம் தோப்பு மன்றத்துக்காக வைக்கல வெல்லு மன்றத்துக்காக வைக்கல வெண்டு வெல்லு மன்றத்துக்காக வச்சிருக்கிற வெல்லு வென்றால் இன்னும் பாராளுமன்றத்தை பலப்படுத்தி தான் இனி தனிப்பட்ட முறை எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக நடத்தலாம் ஒரு 30-35 நாளைக்கு முன்னே எந்த ஒரு பிரச்சனையும் முடிக்கலாது 30-70 செய்ய முடியாத விஷயத்தை 35 நாளில் ஒரு மனுஷன் வந்து செய்ய முடியாது முடியுமா இது ஒரு படித்தவன் கிடைக்கிறான் அதை சொன்னார் இதை சொன்னார் செய்யலாமான்னு செய்யலாம் இதெல்லாம் ஒரு மடமத்தனமான பேச்சு ஏனென்றால் அவர் ஒரு மட்டம் தட்டுற மாதிரி அப்படி ஒரு சொல்லக்கூடாது உங்களும் கூட தேவையை கதைச்சி உங்களும் கூட வாக்குகளை பெறலாம் வேறு விஷயம் ஆகவே நாங்கள் எப்படியாக இருந்தாலும் அனுரோக மசியாகத்தான் செய்ய வேணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த நாட்டு பிரச்சனை வேண்டாம் அவர் வந்து நாட்டை சுத்தப்படுத்தவனும் நகரத்தை சுத்தப்படுத்தவனும் கிராமத்தை சுத்தப்படுத்தவனும் எல்லாம் சுத்தப்படுத்தி ஐயா அதால் வாங்க சுத்தப்படுத்தி கொண்டு அப்புறம் எங்களோட பேச்சுகளை வாங்க தான் பேச்சுகள் அடிபடுது இல்லைன்னு சொல்லல ஆனால் இப்போ அவர் என்னென்று சொன்னால் சாலையாக இறங்கி வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களிட பிரச்சனையில் நாங்கள் ஒரு சுகமான முறையில் பேசி தீர்க்க வேணும் அவர்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் என்ன இருக்குது மீன் வளங்கள் பொருளாதார பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகளை இப்போ நாங்கள் தீர்த்து கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமென்று அவர் இருக்கிறார் தமிழ் மக்களுக்கு செய்ய மாட்டேன்னு இப்போ அவர் எதிர்பார்க்கவில்லை தமிழ் மக்களுக்குரிய நாங்கள் செய்வேன் சொல்லியிருக்கிறார் அதில் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அது முற்று முழுதாக செய்ய மாட்டோம்னு சொல்லி அப்படி இல்லை ஒரே நாடு ஒரே இனமண்டமாய்த்தான் அவர் பார்க்குறார் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமல் நடந்த விடயங்களை விட்டுட்டு இனி நாங்களை பலப்படுத்தி கொண்டு ஒரு 5 இயர்ஸ் இப்போ இத்தனை பேருக்கு இவ்வளோ சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் சகலருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் அத்தனை ஜனாதிபதிமாருக்கும் நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கோம் அத்தனை கட்சிகளுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குறோம் கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரிஞ்சிருக்குது கிடைக்கலையே தூக்கிறிஞ்சோம் கோத்தபாய ராஜபக்சா கூட வந்தால் 2 வருஷத்தில் தூக்கிறிஞ்சு விட்டோம் 3 மக்கள் போராட்டம் படித்தது டக்குனு தூக்கறியப்பட்டு அதே நேரத்தில் இவரையும் தூக்கறியலாண்டு இல்லை தெரியாமல் இருந்தால் எங்களுக்கு இல்லை தொடர்ந்து இது 5 வருஷமாக இருந்தால் 50 வருஷத்துக்கும் ஆட்சியாளலாம் 50 வருஷத்துக்கும் ஆட்சியாளது நாங்கள் கை கொடுப்போம் இல்லையானு சொன்னால் அவர் தூக்கிறீங்களா அவர் சரி சரி வரையில் சொன்னால் நாங்கள் தூக்கிறோம் மக்கள் போகிறோம் இது மக்களால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் தனி ஒரு மனுஷன் ஜனாதிபதி தனியாக அவர் தீர்மானிக்க முடியாது லட்சக்கணக்கான இப்போ 2 கோடி 25 லட்சம் மக்கள் இருக்க நாடு இது அந்த மக்கள் தீர்மானிக்கிறது தான் ஜனாதிபதி செய்யலாம் ஜனாதிபதியை விரும்பினா நாங்கள் ஜனாதிபதி வச்சிருக்கலாம் இல்லைன்னா தூக்கறியலாம் அவர் நல்ல முறை நடப்பினு சொன்னால் இந்த மாதிரி 5 வருஷம் இல்லை இதை போல் இன்னும் 10-5 வருஷத்தை நாங்கள் அவரை தொடர்ந்து நாங்கள் வைக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம் காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் இன்றைக்கு வவுனியாலும் எத்தனை வருஷம் எத்தனை நாளுண்டு நீங்கள் ஒருக்கா குறித்து சொல்ல முடியுமா இத்தனை வருஷ காலமாக காணாமல் ஆக்கப்பட்டவர் அந்த கண்டி வீதியில் தபால் கந்தூர் பக்கத்தில் ஒரு கொட்டிலொண்டை போட்டுட்டு
இரவு பகலாக 24 மணித்தியாலமும் வெயிலிலேயும் மழையிலேயும் பனியிலேயும் இருந்து நிற்கிற மனுஷனுக்கு இந்த இலங்கையில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரருக்கும் தெரியவில்லையா? எங்கள் தமிழ் கட்சிகளுக்கு தெரியவில்லையா? ஏன் ஜெனிவாவில் போய் பேசவில்லையா? இல்லை நாங்கள் ஜெனிவா போவாதாக்க, எங்களுக்கு ஜெனிவா தெரியாதா? நாங்களும் போயிருக்கிறோம், ஜெனிவா தெரியாதா? ஜெனிவாக்குன்னு நாங்கள் போயிருக்கிறோம், நான் போயிருக்கிறேன், ஜெனிவா தெரியாதா? ஏன்னா போனவே பேசலாதுல பேசியிருக்கணுமா? ஒரு நாளா, ரெண்டு நாளா, 6 மாதமா, 1 வருஷமா, 2 வருஷமா, எத்தனை வருஷ காலமாக நடந்த விஷயத்த கதைக்கையில். ஆனால் கதைக்க முடியாத ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்னு சொன்னால், எந்த காரணத்தையும் கதைக்க முடியாத காரணம் இருந்ததுன்னா, பாராளுமன்றத்தில் வந்து கூட்டு, அதாவது தலைமையில் ஒரு ஜனாதிபதி இருப்பார், பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்கள் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் 25 பேர், 40 பேர், 30 பேர் என்று இருப்பார்கள். அப்போ ஒரு தீர்மானத்தை எடுப்போம்னு சொல்லிக்கு ஒரு தர அதை செய்வோம்னு சொல்லலாம், மற்றவன் சொல்லுவோம் அது கொடுக்க முடியாது, இவர் சொல்லுவா அதை கொடுக்க முடியாத, செய்ய முடியாது என்று சொல்லி எதிர்ப்புகள் எல்லாம் வரும். அதுக்காகத்தான் நாங்கள் அதை சொல்ல வாரம் என்று சொன்னால், ஒரே கட்சி, ஒரே பாராளுமன்றம், ஒரே ஜனாதிபதி, பலமான கட்சியாக இருந்தோம்னு சொன்னால் ஒரே தீர்மானம், தமிழ் மக்களை கட்டாயம் அவர் கட்டாயம் செய்வார் என்று ஒரு அது ஒரு அறிகுறி இருக்கேன்னு சொன்னால், அவர் ஆரம்பத்திலே சாதாரண விளக்கம் தெரிவிச்சிருக்காருன்னு சொன்னால், இப்போ பவுனியாலும் சரி, வேற எங்கேயும் சரி, 2-3 கைதிகளை அவர் விட்டுருக்காருன்னு சொன்னால், அதுக்கு சரியான ஒரு ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி உலக அளவம் வச்சிருக்கு. ஏனெங்கள் தமிழ் எம்பிஎல் தமிழ் லோயர்மாருக்கு உலக அளவம் தெரியாதா? ஏன் அதை பற்றி அவர் பேசியில்லை? இந்த லோயர்மார் எங்கட தமிழ் கூட்டமைப்பில் இருக்கிறவர்களுக்கு தெரியாத ஆதாரம் இருக்கா இல்லையான்னு விளாட மாறையவில்லையா? அண்டாயபுரம் போகிறார்கள், மகரகம போகிறார்கள், அங்கே போகிறார்கள், இங்கே போகிற அவருக்கு தெரியவில்லையா? கோட்ஸுக்கு போகிறார்கள், பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். இன்றைக்கு அனுரகுமார திசனாக வந்து இவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி 2 இடத்துல 2 கோட்ஸில் 2-4 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்குது. ஆகவே அவர்கள் எங்களுக்கு 99% நம்பிக்கை இருக்குது, அவர் கட்டாயம் அது செய்வார், செய்யாட்டி நாங்கள் சாதாரண மக்கள் போய் கதைச்சாலும் செய்வார். ஆனால் அவரை நாங்கள் கேட்க போகிறோம் என்று சொன்னால், எங்கடங்கட கிராமங்கள், எங்கடங்க டவுன் சைடு, எங்கடங்கட நகரங்களில் ஒரு ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்கி ஜனாதிபதி செய்து எங்கட மக்கள் இந்த பிரச்சனையை அவருக்கு நேரடியாக எந்த ஒரு விடயத்தையும் தெளிவுபடுத்துறதுக்காக கலைக்க போகணுமெண்டு நாங்கள் ஒரு யோசனை வச்சிருக்கிறோம்.